ஒரு காலத்துல பெங்களூர்ல ஏர்லி மார்னிங் பிரியாணி சாப்பிடணும் ஒஸ்கோட்டேன்னு சொல்ல போற அந்த இடத்துக்கு போய் தான் சாப்பிடற மாதிரி இருக்கும். பட் பெங்களூர்ல இருந்து ஒஸ்கோட்டே 30 கிலோமீட்டர். ஆனா இப்போ பெங்களூர் சென்டர் பிளேஸ் ஆனா டபுள் ரோட்லயே புதுசா வந்து ஒரு ஏர்லி மார்னிங் பிரியாணி கடை ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்க இந்த பிளேஸோட பேரு மாவல்லி பிரியாணி. இந்த ஹோட்டல் வெனஸ்டே ஃப்ரைடே சண்டே விடிய காலையில 3 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இங்க நமக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கால் சூப்பு, இட்லி, மட்டன் குழம்பு, கறி குழம்புன்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க. சரி சொல்லிட்டு நான் இங்க என்ன வாங்கி ட்ரை பண்ண கேட்டீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி, அது கூடவே இட்லி கறி குழம்பு, மட்டன் லெக் சூப்பு வாங்கியிருந்தேன். நான் ட்ரை பண்ண அந்த மட்டன் லெக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா ப்ராப்பரா குக்க இருந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ண சூப்பு ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ட்ரை பண்ண இட்லி சிக்கன் கிரேவியோட காம்பினேஷன் பக்காவான டேஸ்ட்ல அல்டிமேட்டா இருந்ததுனே சொல்லலாம். பட் இட்லியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தின்னா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண மட்டன் பிரியாணி ஒரு சட்டிலான டேஸ்ட்லயும் மீட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் பஸ் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, இங்க வந்து சாப்பிடலாம். தேங்க்யூ சோ மச், பை பை.